ஸ்டே டிடெக்ஷன் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். ரைட், டிடெக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங், நான் பாஸ் பண்ண வேவ் வந்து அல்ட்ராசானிக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். ஃபோர் டிஃபரெண்ட் மெத்தட் இருக்குது. ஒன் இஸ் தி கூன்ஸ் டியூப் மெத்தட், டூ சென்சிட்டிவ் ஃபிலேம் மெத்தட், த்ரீ தெர்மல் டிடெக்டர் மெத்தட், ஃபோர்த் பீசோ எலக்ட்ரிக் மெத்தட். இந்த ஃபோர் மெத்தட்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம், அல்ட்ராசானிக் வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாம டிஸ்கஸ் பண்றது கூன்ஸ்டியூப் மெத்தட். இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம வேவ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வேவ் அப்படின்னு சி வேவ், இந்த வேவ்ல எந்த எந்த பாயிண்ட் நோடு, எந்த பாயிண்ட் ஏனி நோன் தெரியணும். இந்த மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது பாத்தியா, இந்த பாயிண்ட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ, தட் பாயிண்ட் ரெப்ரசன்ட் ஆஸ் நோட், நோடு பாயிண்ட் தட் இஸ் ரெப்ரசன்ட் லெட்டர் கேபிட்டல் என். த மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், திஸ் பாயிண்ட் ரெப்ரசன்ட் ஆஸ் ஏண்டி நோட் AN. Then, from the point, displacement is zero. For node, this is the AND node, this is the node. For node, apne na artho, the displacement is zero, that point represents as node point. Displacement adhi manjina adhena thuno, AND node. Zero arghese vandhe node. Right. Uppo vandhe ultrasonic wave direct pannode, constitute method la. First enna apne, this is a constitute, this is made up or glass material. அதுக்குள்ள என்ன பண்ணா, திஸ் லைகோபோடியம் பவுடர், அதுக்குள்ள என்ன பண்ணா லைகோபோடியம் பவுடர் நாம பிளேஸ் பண்ணிடுறோம். லைகோபோடியம் பவுடர் இந்த குன்ஸ்டியூப்புக்குள்ள பிளேஸ் பண்ணிட்டு, இப்ப அல்ட்ராசானிக் வேவ், இது அல்ட்ராசானிக் வேவா அப்படின்னு நாம டெஸ்ட் பண்ணணும். ரைட், சப்போஸ் இது அல்ட்ராசானிக் வேவ் அப்படின்னா என்ன பண்றோம், இந்த குன்ஸ்டியூப் வந்து பிளேஸ்ட் இன் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். அல்ட்ராசானிக் வேவ்ஸ்ல இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம், நோடுன்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஜீரோ. அப்ப இது என்னது, ஆன்டி நோட். அல்ட்ராசானிக் வேவ்ஸ்க்கு முன்னாடி இந்த குன்ஸ்டியூப் வச்சோம்னா உள்ள என்ன இருக்குது, லைகோபோடி பவுடர். அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆகும்னா, நோடு அப்படி பாயிண்ட் வரும்போது, நோடு வரும்போது கிப்ஸ், ஆன்டி நோடு வரும்போது Clown up. Okay. இது மாதிரி வந்து this is the node point போது கிப்ஸ், then ஆன்டி நோடு போது clown up, then node point திருப்பியும் கிப்ஸ், then clown up, கிப்ஸ், clown up. இது மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் பாஸ் பண்ணது என்ன சொல்லலாம், அல்ட்ராசானிக் வேவ்ஸ். தேர் இஸ் நோ கிப்ஸ் ஃபார்ம். அப்ப அது வேணா தேர் இஸ் நாட் எ அல்ட்ராசானிக் வேவ். அப்ப கிப்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா கிப்ஸும் நோடுங்கிற பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் வரும்போது என்னது, இது மாதிரி கிப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆன்டி நோடு வரும்போது க்ளவுன் ஆப், தென் திருப்பியும் நோடு பாயிண்ட் வரும்போது, நோடு பாயிண்ட் வரும்போது கிப்ஸ். இது மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நான் பாஸ் பண்ணது வந்து அல்ட்ராசானிக் வேவ். இல்ல இது மாதிரி ஃபார்ம் ஆகல அப்படின்னா, கிப்ஸ் ஃபார்ம் ஆகலன்னா அது நாட்டிய அல்ட்ராசானிக் வேவ். ஓகே, இது மாதிரி நம்ம டிடெக்ட் பண்ணலாம். இதான் இந்த மெத்தட் தான் என்ன சொல்லுவோம், கன்ஸ்டியூப் மெத்தட். செகண்ட் மெத்தட் சென்சிட்டிவ் ஃபிலேம் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெழுகுவர்த்தி இது மாதிரி நம்ம கன்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன பண்ணோம், நம்ம அல்ட்ராசானிக் வேவா நான் பாஸ் பண்றது அல்ட்ராசானிக் வேவா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்.
சென்சிட்டிவ் ஃப்ளோ மெத்தட்ல எப்படி வந்து நாம டிடெக்ட் பண்றது. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் த மெழுகுவர்த்தி, இப்ப என்ன பண்றோம், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் பார்த்தோம், பாஸ் பண்ணுவோம், திஸ் இஸ் தி என்ன சொல்லுவோம், நோட் பாயிண்ட், இஸ் தி ஆன்டி நோட். இப்ப ஆன்டி நோட் இருக்கும் போது, ஆன்டி நோட் இருக்கும் போது இது என்ன ஸ்டேஷனரியா இருக்கும், இந்த ஃபிளேம் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும், அதாவது இன்டென்சிட்டி வந்து மேக்சிமமா இருக்கும், ரைட். இப்போ வந்து ஆன்டி நோடுங்கிற பாயிண்ட் வரும்போது என்னங்கன்னா இன்டென்சிட்டி வந்து மினிமம் ஆயிரும். இது மாதிரி இன்டென்சிட்டி மேக்சிமம் மினிமம் அப்படி ஆச்சுன்னா அதை நான் பாஸ் பண்றது என்ன சொல்லுவோம், அல்ட்ராசானிக் வேவ். இன்டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா அது நாட்டிய அல்ட்ராசானிக் வேவ். இது மாதிரி என்னன்னா சென்சிட்டிவ் ஃபிளேம் மெத்தட் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட், தெர்மல் டிடெக்டர் மெத்தட். தெர்மல் டிடெக்டர் என்ன பண்றோம், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து பாஸ் பண்றேன். அல்ட்ராசானிக் வேவ் இது வந்து என்ன சொல்லுவோம், நோடு பாயிண்ட், மினிமம் டிஸ்பிளேஸ்மென்ட், இது வந்து என்ன சொல்லுவோம், ஆன்டி நோட், ரைட். நோட் பாயிண்ட் அப்படிங்கும் போது என்ன ஆகும், இந்த பிளாட்டினம் ஒயர் என்ன ஆகும், கம்பர்ஷன் ஆகும். ஆன்டி நோடுங்கும் போது என்னது, ரேர் ஃபேக்ஷன். நோடுங்கும் போது ஓகே, நோட் பாயிண்ட்ங்கும் போது கம்பர்ஷன், அண்ட் தென் ஆன்டி நோடுங்கும் போது ரேர் ஃபேக்ஷன். அப்ப கம்பர்ஷன் ஆகும் போது என்ன ஆகும், ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பிளாட்டினம் ஒயர் இஸ் சேஞ்சஸ். அப்ப மீட்டர் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா அன்பேலன்ஸ்ட் கண்டிஷன் வரும். திருப்பி வந்து அது நான் பாஸ் பண்ணது என்ன சொல்லுவோம், அல்ட்ராசானிக் வேவ். இல்ல அப்படின்னா அது வந்து நாட்டிய அல்ட்ராசானிக் வேவ். இந்த மெத்தட் என்ன சொல்லுவோம், தெர்மல் டிடெக்டர் மெத்தட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், பீசோ எலக்ட்ரிக் மெத்தட். கன்சிடர் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் குவார்ட்ஸ் இஸ் ஏ பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல், ரைட். என்ன பண்ண, ஒன் பேர்ல வந்து யூ அப்ளை தி அல்ட்ராசானிக் வேவ்ஸ், ஓகே, அல்ட்ராசானிக் வேவ்ஸ், ரைட். இது நான் பாஸ் பண்ணது அல்ட்ராசானிக் வேவா அப்படின்னு என்ன பீசோ எலக்ட்ரிக் மெத்தட்ல டெஸ்ட் பண்ணணும், ரைட். ஒன் பேர்ல நீ வந்து நாம வந்து அல்ட்ராசானிக் வேவ் வந்து அப்ளை பண்ண அப்படின்னா அனதர் பேர்ல வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து டெவலப் ஆச்சுன்னா நான் பாஸ் பண்ணது என்ன சொல்லுவான், அல்ட்ராசானிக் வேவ்ஸ். இது மாதிரி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து டெவலப் ஆகல அப்படின்னா தட் வேவ் நாட் ஏ அல்ட்ராசானிக் வேவ். இந்த மெத்தட் என்ன சொல்லுவோம், பீசோ எலக்ட்ரிக் மெத்தட். நெக்ஸ்ட் டிடெர்மினேஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ் யூசிங் அக்கௌஸ்டிக் கிரியேட்டிங் மெத்தட். டிடெர்மினேஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ் யூசிங் அக்கௌஸ்டிக் கிரியேட்டிங் மெத்தட்.
Okay, this is the experimental setup. Acoustic creating. Right, எப்படி அக்கௌஸ்ட் கிரியேட்டிங் இது வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ வந்து என்ன கிரியேட்டிங் எப்படின்னா, என்னது டைஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன் ஆகுறதா என்ன சொல்லுவோம், கிரியேட்டிங் அதாவது பெண்டிங் ஆஃப் லைட் தான் என்ன சொல்லுவோம், டைஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ரைட், இப்போ பாத்தீங்கன்னா இது எப்படி கிரியேட்டிங் எலிமெண்டே ஆக்ட் ஆகுது இந்த லிக்யூட். இப்ப என்ன பண்றான், திஸ் அ கிளாஸ் டேங்க், இதுல வந்து என்ன பண்ற ஒரு வாட்டர் எடுத்துக்கலாம், அந்த வாட்டர் என்னன்னா கெரோசின் கூட எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இப்ப என்ன பண்றான், இங்க அப்பர் சர்பேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க. எதுக்கு பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் யூஸ் பண்ணோம்னா, ப்ரொடியூசிங் அல்ட்ராசானிக் வேவ்ஸ், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், யூசிங் தி பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் லைக் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட், இது வந்து பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர். இது எதுக்குன்னா, இங்க நம்ம இந்த ஆசிலேஷன் இங்க கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் என்ன ஆகும், வைப்ரேஷன் ஆகும். அப்பதான் அது என்ன பண்ணும், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட், இப்ப என்ன பண்ண, திஸ் கிளாஸ் டேங்க் இஸ் ஃபில்ட் வித் லிக்யூட் சே கெரோசின். ரைட், இப்ப எப்படி அக்கௌஸ்டிக் கிரியேட்டிங் எலிமெண்ட் அப்படின்னா, இப்ப என்ன பண்றேன், பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் வந்து ஒரு ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி அதை வைப்ரேட் பண்ண வைக்கிறேன். இப்ப வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது, ஆசிலேஷன் அப்ளை பண்ண பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணா, ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்தாதான் என்ன ஆகும், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்காக என்ன பண்றேன், ஆசிலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆசிலேட்டருடைய ஃப்ரீக்வன்சி நான் அட்ஜஸ்ட் பண்றேன். எதுக்கு ஈக்குவலா, இந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலுடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலா வந்து நாம அட்ஜஸ்ட் பண்ணாதான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ரெசனன்ஸ். அந்த ரெசனன்ஸ்னால என்ன ஆகும், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ். தட் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் பாசிங் த்ரூ தி லிக்யூட். அல்ட்ராசானிக் வேவ் பாஸ் பண்ணது என்ன ஆகும், த டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் வேரிங் லேயர் பை லேயர். அப்ப ஏன் அப்படின்னா, நோடு அங்க பாயிண்ட் போது கம்பர்சன் ரேர்ஃபிராக்சன், அப்ப நோடுங்கிற பாயிண்ட் போது வைப்ரேஷன் இஸ் லோ. ஓகே, அப்ப என்ன ஆகும், த டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் பிகம் மோர். ஏண்டி நோடுங்கிற போது வைப்ரேஷன் மேக்சிமா இருக்கும், அப்ப டென்சிட்டி வந்து கம்மியாகும். அப்ப டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் வேரிங் லேயர் பை லேயர். அப்ப வந்து என்ன ஆகுது, இது வந்து ஒரு அக்கௌஸ்டிக் கிரியேட்டிங் எலிமெண்டா சேஞ்ச் ஆயிருது. அப்ப இது என்ன சொல்ல போறோம், கிரியேட்டிங் எலிமெண்ட். ரைட், இப்ப ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீசோஎலக்ட்ரிக் கிறிஸ்டல் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது ஆன் பண்ணாத போது இப்ப என்ன பண்றேன், நான் வந்து சோர்ஸ் ஆன் பண்றேன், மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் ஆன் பண்ணது என்ன பண்ண, திஸ் தி காலிமேட்டர். ஓகே, திஸ் த ஸ்லிட், ஸ்லிட் வழியா பாஸ் பண்ண. எதுக்கு காலிமேட்டர் கன்சிடர் டூ லென்ஸ் L1 L2, எதுக்குன்னா அந்த லைட் வந்து ஃபைன் ஃபீமா போறதுக்காக யூசிங் தி லென்ஸ் L1 and L2. இப்ப என்ன பண்றேன்னா, மோனோக்ரோமேட் சோர்ஸ் வந்து ஆன் பண்ணி நான் பாஸ் பண்றேன், அந்த லைட் என்ன பண்றேன், இந்த கிளாஸ் டேங்க் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணதையும் அதை டெலஸ்கோப்ல பார்த்தோம்னா, ஒன்லி அப்டைம் சிங்கிள் இமேஜ். எப்பது இந்த கிறிஸ்டல் வந்து ரெஸ்டா இருக்கும் போது, ரெஸ்டா இருக்கும் போது நீ மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இந்த லிக்விட் வழியா பாஸ் பண்ணி அதை வந்து அந்த சோர்ஸ் அவுட் புட் டெலஸ்கோப் வழியா நான் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி அப்டைம் சிங்கிள் இமேஜ், நோ டைஃப்ராக்ஷன். ரைட், நெக்ஸ்ட் என்ன, பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் வந்து நான் ஆன் பண்றேன், ஆசிலேட்டர் ஆன் பண்றேன். ஆன் பண்ணது என்ன ஆகும், தஸ் ஆசிலேஷன் அப்ளை இன் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல். அப்ப பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். அடுத்து ரெசனன்ஸ் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணணும், அந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வந்து நான் அட்ஜஸ்ட் பண்றேன். எதுக்கு ஈக்குவலா, இந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலுக்கு ஈக்குவலா அந்த ஃப்ரீக்வன்சி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆனதா இதுல வந்து என்ன ஆகும், டென்சிட்டி கம்பர்ஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் டெக்ஸ்பிளேஸ் ஆகும். அப்ப டென்சிட்டி ஆஃப் லேயர் வேரிங் லேயர் பை லேயர், டென்சிட்டி வேரி ஆகும். அப்ப இது என்ன ஆக்ட் ஆகுது, கிரியேட்டிங் எலிமெண்டா ஆக்ட் ஆகுது. அப்ப அண்டர் தி கண்டிஷன், இந்த கண்டிஷன் என்ன பண்றேன்னா, மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் வந்து நான் பாஸ் பண்றேன், அப்ப அந்த லிக்விட் வழியா போறேன், இது வந்து கிரியேட்டிங் எலிமெண்டா ஆயிருச்சு. இந்த அவுட் புட் வந்து நம்ம டெலஸ்கோப்ல பார்த்தோம்னா, ஒன்லி அப்டைம் சிங்கிள் இமேஜ். எப்பது இந்த கிறிஸ்டல் வந்து ரெஸ்டா இருக்கும் போது, ரெஸ்டா இருக்கும் போது நீ மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இந்த லிக்விட் வழியா பாஸ் பண்ணி அதை வந்து அந்த சோர்ஸ் அவுட் புட் டெலஸ்கோப் வழியா நான் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி அப்டைம் சிங்கிள் இமேஜ், நோ டைஃப்ராக்ஷன். ரைட், நெக்ஸ்ட் என்ன, பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் வந்து நான் ஆன் பண்றேன், ஆசிலேட்டர் ஆன் பண்றேன். ஆன் பண்ணதே என்ன ஆகும், தஸ் ஆசிலேஷன் அப்ளை இன் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல். அப்ப பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். அடுத்து ரெசனன்ஸ் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணணும், அந்த ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வந்து நான் அட்ஜஸ்ட் பண்றேன். எதுக்கு ஈக்குவலா, இந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டலுக்கு ஈக்குவலா அந்த ஃப்ரீக்வன்சி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆனதான் இதுல வந்து என்ன ஆகும், டென்சிட்டி கம்பர்ஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் டெக்ஸ்பிளேஸ் ஆகும். அப்ப டென்சிட்டி ஆஃப் லேயர் வேரிங் லேயர் பை லேயர், டென்சிட்டி வேரி ஆகும். அப்ப இது என்ன ஆக்ட் ஆகுது,
கிரியேட்டிங் எலிமெண்டா ஆக்ட் ஆகுது. அப்ப அண்டர் த கண்டிஷன், இந்த கண்டிஷன் என்ன பண்றேன்னா மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் வந்து நான் பாஸ் பண்றேன், அந்த லிக்விட் வழியா போறேன், இது வந்து கிரியேட்டிங் எலிமெண்டா ஆயிருச்சு. இந்த அவுட்புட் வந்து நான் டெலஸ்கோப்ல பார்த்தோம் அப்படின்னா உனக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும். இது மாதிரி வந்து டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும். பிரின்சிபல் மேக்சிமம், தென் சென்ட்ரல் மேக்சிமம், தென் பிரின்சிபல் மேக்சிமம், ரெண்டு சைடுலையும் இது மாதிரி டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும். ஓகே, கண்டிஷன் ஃபார் டைஃப்ராக்ஷன், இந்த கண்டிஷன் ஃபார் டைஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வெலாசிட்டி ஆஃப் அல்ட்ராசானிக் வந்து கண்டுபிடிக்கலாம். என்ன டைஃப்ராக்ஷன் கண்டிஷன், எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா நம்மளுக்கு வந்து டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா 2D sin theta is equal to n lambda. அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் என்ன கிடைக்கும், இது மாதிரி நம்மளுக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும். அந்த கண்டிஷன் ஃபார் டைஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு 2D sin theta is equal to n lambda. இதுதான் கண்டிஷன் ஃபார் டைஃப்ராக்ஷன், ரைட். இப்ப அல்ட்ராசானிக் வேவ் பாஸ் பண்ணிக்கோம்ல, இதுதான் அல்ட்ராசானிக் வேவ், ரைட். இப்ப இது என்ன சொல்லுவோம், நோட் பாயிண்ட், திஸ் இஸ் தி மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன்டி நோட், இது நோடு, இது ஆன்டி நோட், தென் நோட் ஆன்டி நோட், இது நோட் ஆன்டி நோட் நோட். இங்க வந்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சு, இந்த ஈக்குவேஷன்ல 2D அப்படிங்கிறது என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ சக்சஸிவ் நோடு வந்து என்ன சொல்லுவோம், டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ சக்சஸிவ் நோடு இஸ் நோடு ஆர் ஆன்டி நோடு இஸ் கால்ட் டி. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு நோடா, இப்ப இந்த நோட் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம் டி, அல்லது இந்த நோடுக்கு இந்த நோடுக்குள்ள டிஸ்டன்ஸ் டி, இதுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் டி, இதுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் டி. இப்ப டிங்கிறது என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ சக்சஸிவ் நோடு ஆர் ஆண்டி நோட், இது அதே மாதிரி இது ஆண்டி நோட், அப்ப இது ஆண்டி நோட், அப்ப இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் இஸ் டி. அதே மாதிரி சிம்லர்லி திஸ் ஆண்டி நோட், இது ஆண்டி நோட், இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து டி. ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ சக்சஸிவ் கிரஸ்ட் ஆர் ட்ரஃப் என்ன சொல்லுவோம், வேவ் லென்த். அப்ப அந்த வேவ் லென்த் இஸ் லாம்டா யூ, திஸ் த கிரஸ்ட், திஸ் த ட்ரஃப். அப்ப கிரஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ சக்சஸிவ் கிரஸ்ட், ஓகே, தி வேவ் லென்த். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ ட்ரஃப், அதுவும் வேவ் லென்த் சொல்லலாம். அப்ப என்ன சொல்லலாம், இதை வந்து லாம்டா யூ சொல்லலாம். இப்ப அந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா அந்த லாம்டா யூஸ் ஈக்குவல் டு எவல் டிக்கு ஈக்குவல், அப்ப இது ஆண்டி நோடா, அப்ப ஆண்டி நோட்னா இது ஒரு டி வரும். அதே மாதிரி இது ஆண்டி நோட், இது ஒரு ஆண்டி நோட், அப்ப இது ஒரு டி வரும். அப்ப லாம்டா யூஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி டிக்கு ஈக்குவல் டூ டி. அப்ப லாம்டா யூ, லாம்டா யூங்கிறது என்னது, வேவ் லென்த் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்னா 2D ஈக்குவல், ரைட். அப்ப என்ன ஈக்குவேஷன் நம்பர், இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வெச்சுக்கலாம். இப்ப 2D க்கு பதிலா நாம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், லாம்டா யூ னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்ப ஈக்குவேஷன் 1 கேன் பி ரிட்டன் ஆஸ் லாம்டா யூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா யூ இன்டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. இங்க தீட்டாங்கிறது என்னன்னு மென்ஷன் பண்ணா, தீட்டாங்கிறது தீட்டா இஸ் தி ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன், n இஸ் தி ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன், லாம்டா இஸ் தி வேவ் லென்த் ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். ஓகே, இது வந்து வேவ் லென்த் ஆஃப் அல்ட்ராசானிக், லாம்டா யூஸ் ஈக்குவல் டு என் லாம்டா பை சைன் தீட்டா, என் லாம்டா பை சைன் தீட்டா, இதுதான் வந்து என்ன, வேவ் லென்த் ஆஃப் அல்ட்ராசானிக், ரைட். நம்ம வேவ் லென்த் இப்ப கால்குலேட் பண்ணிட்டோம். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மெயின் எய்மே வந்து வெலாசிட்டி ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ் வந்து கண்டுபிடிக்கணும், ரைட். அடுத்தது நியூ சபிக்ஸ் யூ என்னங்கறத, ஃப்ரீக்குவன்சி ஆஃப் தி அல்ட்ராசானிக் வேவ், ஃப்ரீக்குவன்சி தெரியும், வேவ் லென்த் தெரியும், ஒரு இந்த ரிலேஷன் இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும் வெலாசிட்டி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், நமக்கு ஃப்ரீக்குவன்சி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், வெலாசிட்டி பை வேவ் லென்த். ஃப்ரீக்குவன்சி ஈக்குவல் டு நியூ ஈக்குவல் டு சி பை லாம்டா, அதாவது வெலாசிட்டி பை வேவ் லென்த். அப்ப வெலாசிட்டி ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், ஃப்ரீக்குவன்சி இன்டு வேவ் லென்த் எழுதிக்கலாம். வெலாசிட்டி ஆஃப் அல்ட்ராசானிக் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், ஃப்ரீக்குவன்சி ஆஃப் அல்ட்ராசானிக் இன்டு வேவ் லென்த் ஆஃப் அல்ட்ராசானிக். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் அல்ட்ராசானிக் எல்லாம் லெட்டர் மென்ஷன் பண்ணா V னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஃப்ரீக்குவன்சி ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ் என்னன்னு மென்ஷன் பண்ணா, நியூ சஃபிக்ஸ் U ரெப்ரசன்ட் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ் இன்டு வேவ் லென்த் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ் என்ன லெட்டர் மென்ஷன் பண்ணா, லாம்டா U. ஓகே, அப்ப V இஸ் ஈக்குவல் டு
லாம்டா யூ வேல்யூ தெரியல, லாம்டா யூ வேல்யூ வேவ் லென்த் ஆஃப் அல்ட்ராசானிக் லாம்டா யூ ஈக்குவல் டு என் லாம்டா பை சைன் தீட்டா. அப்ப நியூ யூ இன்டு என் லாம்டா பை சைன் தீட்டா, திஸ் இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். ப்ராப்பர்டிஸ் பார்த்தோம்னா தே ஆர் ஹைலி எனர்ஜெட்டிக். அல்ட்ராசானிக் வேவ் வந்து ஹைலி எனர்ஜெட்டிக், ரைட். இந்த அல்ட்ராசானிக் வேவ் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னங்கன்னா லாங் லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் ஆகும். டிராவல் லாங்கர், டிராவல் த்ரூ லாங்கர் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி என்ன பண்ணா இந்த அல்ட்ராசானிக் வேவ் வந்து அப்சர்வ் பண்ணும், ரிஃப்ராக்ஷன் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆர்டினரி வேவ் மாதிரியே ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகும், அப்சர்வ் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா அல்ட்ராசானிக் வேவ் வந்து ஒரு லிக்விட் வழியை நாம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்னது ஒரு ஸ்டேஷனரி பேட்டர்ன், அதாவது கம்பர்ஸ் நோட் அண்டு ஆண்டி நோடு ஃபார்ம் ஆகுது. அதுதான் நாம என்ன சொல்லுவோம் அக்கஸ்டிக்கல் கிரேட்டிக் எலிமெண்ட், அது ஃபார்ம். அது வந்து அது வந்து அனதர் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம நேரம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வழியா நம்ம வந்து அல்ட்ராசானிக் வேவ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் என்ன சொல்லுவோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அல்ட்ராசானிக் வேவ். அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் சோனார். ஃபர்ஸ்ட் சோனார். சோனார் மீன்ஸ் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனார் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், டெப்த் ஆஃப் தி சி, ஒரு கடலுடைய ஆழத்தை வந்து நாம கண்டுபிடிக்கலாம். டயக்ராம் போட்டுட்டோம். ஓகே, திஸ் இஸ் தி பிளாக் டயக்ராம் ஆஃப் சோனார், ரைட். இங்க எதுக்கு பல்ஸ் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆசிலேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக பல்ஸ் ஜெனரேட்டர். ஓகே, டிரான்ஸ்டியூசர். இது டிரான்ஸ்டியூசர். டிரான்ஸ்டியூசர்ங்கிறது என்ன, மேட் ஆஃப் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஏன் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படின்னா அந்த டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும், அல்ட்ராசானிக் வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல யூஸ் பண்ணுவோம். இது வந்து டிரான்ஸ்மிட்டிங் டிரான்ஸ்டியூசர். அப்ப அல்ட்ராசானிக் வேவ் வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுனால அது டிரான்ஸ்மிட்டிங் டிரான்ஸ்டியூசர். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவ் வந்து ரிசீவ் பண்ணணும், அதை இது வந்து ரிசீவிங் டிரான்ஸ்டியூசர். இது வந்து சிஆர்ஓ. அந்த சிக்னல் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்காக யூசிங் சிஆர்ஓ. அடுத்தது வந்து டைமிங் செக்ஷன். அதாவது நாம இங்க எவ்வளவு டைமிங் செக்ஷன் நாம பாஸ் பண்ற அல்ட்ராசானிக் வேவ் எந்த டைம்ல பாஸ் பண்றோம் அந்த டைம் வந்து நோட் பண்றதுக்காக யூசிங் டைமிங் செக்ஷன், ரைட். இதுதான் பிளாக் டயக்ராம், ரைட். இப்ப வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டெப்த் ஆஃப் தி சி கால்குலேட் பண்ணலாம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் தி சி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கடல்னு வச்சுங்க. இந்த கடலுடைய ஆழத்தை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, இப்ப வந்து என்ன பண்ணா திஸ் தி சி கடல். இதுக்கு இது வந்து சிப். இதுக்கு மேல என்ன பண்ணா பிக்ஸ்டு டிரான்ஸ்டியூசர். அந்த டிரான்ஸ்டியூசர் இஸ் மேட் ஆஃப் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஏன் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் அது மேட் ஆஃப் ஆகுதுதான், அப்பதான் என்ன பண்ணும் பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணாதான் நம்ம அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது இதுக்கு மேல என்ன இருக்குன்னா ஒரு பல்ஸ் ஜெனரேட்டர். யா பல்ஸ் ஜெனரேட்டர்னா இந்த ஆசிலேஷன் வந்து நம்ம டிரான்ஸ்டியூசர் கொடுத்தோம் அப்படின்னா தான் இது என்ன பண்ணும் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷனால என்ன ஆகும் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட். இப்ப என்ன பண்றோம்னா பல்ஸ் ஜெனரேட்டர் இந்த ஆசிலேஷன் அப்ளை தி டிரான்ஸ்டியூசர் பீசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர். இது என்ன பண்ணும் அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் என்ன பண்றனா நீங்க அப்ளை நீங்க பாஸ் பண்றேன் சி வழியா பாஸ் பண்றேன் கடலுக்குள்ள பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணது என்ன ஆகும், திஸ் இஸ் தி டிரான்ஸ்மிட்டிங் அல்ட்ராசானிக் வேவ். இங்க டிரான்ஸ்மிட் ஆனது உடனே என்ன ஆகும், இந்த பாட்டம் சர்பேஸ் இருக்குது பாத்தியா, அந்த சீவுடைய பாட்டம் சர்பேஸ்ல பட்டு என்ன ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை ரிஃப்ளெக்ட் ஆகுறது என்ன பண்றா ஆனது ரிசீவிங் டிரான்ஸ்டியூசர். இதுதான் ரிசீவிங் டிரான்ஸ்டியூசர். இத என்ன இதுல மூலம் ரிசீவ் பண்றோம், ரிசீவ் பண்ணி சிஆர்ஓல நம்ம ரெக்கார்ட் பண்றோம், ரைட். இப்ப வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து டி, அதே மாதிரி ரிசீவ் பண்ணோம்ல அந்த சிக்னலுடைய டிஸ்டன்ஸும் டி. இப்ப வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன். ஓகே, இந்த டைம் வந்து என்ன பண்றோம் டைமிங் செக்ஷன்ல வந்து நம்ம என்ன நோட் பண்ணுவோம் எந்த டைம்ல நாம வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து பாஸ் பண்ணோம். டைம்ங்கிறது என்ன, டீங்கிறது என்னது, டைம் இன்டர்வல் பிட்வீன், இன்டர்வல் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல் அண்ட் ரிசீவிங் சிக்னல். அது வந்து எங்க யூஸ் பண்ணிடும், டைமிங் செக்ஷன் நோட் பண்ணி என்ன பண்றோம் அந்த டைம் நம்ம நோட் பண்ணிடுறோம்.
பீங்கிறது டிஸ்டன்ஸ் டிராவல்டு. அந்த டிஸ்டன்ஸ் டிராவல்டு என்ன, அந்த அல்ட்ராசானிக் வேவ் இது ஒண்ணா, இந்த ஒரு டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணது ஓஏ, தென் ரிசீவ் பண்ணது ஓபி. அப்ப டிஸ்டன்ஸ் டிராவல்டு இஸ் ஈக்வல் டு வெலாசிட்டி ஆஃப் அல்ட்ராசவுண்ட் வேவ் இஸ் ஈக்வல் டு ஓஏ பிளஸ் ஓபி டைம். தென் டைம், டைம் என்ன லட்சம்னா டி, டிங்கிறது அந்த டைம் இன்டர்வல் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல் தென் ரிசீவிங் சிக்னலோட டைம் இன்டர்வல். தென் ஓஏ, இந்த ஓஏ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு டி, அதே மாதிரி ஓபியோட டிஸ்டன்ஸ் டி. அப்ப வி இஸ் ஈக்வல் டு 2D divided by T. அப்ப 2D is equal to V into D. இது வந்து வாட் இஸ் டி வேல்யூ, டி இஸ் ஈக்வல் டு VD by 2. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன டி அப்படின்னா இது என்னது, இந்த டிஸ்டன்ஸ் தான் டி. அப்ப ஓசி அப்படிங்கிறது என்னது, this is the depth of the C. இதுதான் வந்து depth of the C. அப்ப OC is equal to எதுக்கு equal D. அப்ப D வந்து என்னது depth of, அப்ப depth of C equal to எதுக்கு equal VD by 2. இதுதான் depth calculate பண்றதுக்கு formula. Vங்கிறது velocity of ultrasonic, then D is the time interval between transmitting signal and receiving signal. இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், depth of the சி உடைய டெப்த் கால்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் உடைய எந்த பொசிஷன் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் இங்க வந்து ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு ஆப்ஜெக்ட் அப்ப என்ன இந்த அல்ட்ராசானிக் இந்த ஆப்ஜெக்ட்ல பட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் டி, இந்த டிஸ்டன்ஸ் டி. ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் எந்த லெவல் டெப்த்ல இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ரைட், இதெல்லாம் என்ன சொல்லிதான் வந்து நம்ம சோனார். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி சப்மரீன், அதாவது நீர்மூழ்கி கப்பலுடைய சீல அந்த கடல்ல எவ்வளவு எங்க இருக்குது அப்படின்னு என்ன பண்ணா, லொகேட் பண்ணா, சோனார் யூஸ் பண்ணி டு ஃபைண்ட் தி லொகேஷன் ஆஃப் சப்மரீன். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, சோனார் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ட்ரில்லிங், எப்படி ட்ரில் பண்றது அல்ட்ராசவுண்ட் வேவ் யூஸ் பண்ணி. இப்ப பார்த்தோம்னா நம்ம ஒரு ஹார்ட் மெட்டீரியல் வந்து நார்மலா யூஸ் பண்ணி யூஸ் ட்ரில் பண்றது கஷ்டம், அல்ட்ராசானிக் வேவ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ட்ரில்லிங் பண்ணலாம். இப்ப என்ன, திஸ் இஸ் ஒரு பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல், பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்றோம்னா அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். இப்ப என்ன பண்ணா, ஒரு பிட்டு வந்து என்ன பண்றோம்னா இத கூட என்ன பண்ணோம், அட்டாச் பண்ணிக்கிறோம். ரைட், இப்ப சப்போஸ் இஸ் அ மெட்டீரியல், இது ஹார்டு மெட்டீரியல், இது எப்படி ட்ரில்ட் பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பிட்டு வந்து இதோட டச் அட்டாச் பண்ணிக்கிறோம். இது கூட என்னன்னா, இப்ப என்ன பண்றோம், திஸ் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் அல்ட்ராசானிக் வேவ் ப்ரொடியூஸ் பண்றத யூஸ் பண்ணிக்கிறோம். இது கூட என்ன பண்ண, அல்ட்ராசானிக் வேவ் ஒரு பிட்டையே ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன பண்ண, இங்க வந்து ஷேரிங் அப்படிங்கறது என்னது, திக் பேஸ்ட் ஆஃப் கார்போரண்டம் வித் வாட்டர். அது வந்து என்ன, எங்க பிளேஸ் பண்ணா, இந்த பிளேட்டுக்கு தான் அந்த மெட்டீரியலுக்கும் அந்த பிட்டுக்கும் மிடில் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன பண்ணா, அல்ட்ராசானிக் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், ப்ரொடியூஸ் பண்ணி என்ன ஆகும், லைட்டா அது வந்து என்ன ஆகும், ஹீட் ஆகும். ஹீட் ஆனது என்ன ஆகும், இதுக்கு சேரி இருக்குது பாத்தியா, இது வந்து என்ன பண்ணா, அதுல இந்த மெட்டீரியல் இருக்கிறத ஒரு சில இதெல்லாம் என்ன ஆகும், டெஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணும். நம்ம நேரம் நம்ம என்ன பண்ணோம், அந்த அல்ட்ராசானிக் இதுல பாஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த பிளேஸ் நம்ம வந்து ஹோல்ஸ் போடணுமோ அந்த பிளேஸ்ல வந்து அல்ட்ராசானிக் நம்ம நேரம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளேஸ் வந்து ஹோல்ஸ் ஆயிரும். ஓகே, இதான் வந்து என்ன சொல்லுவோம், ட்ரில்லிங் மெத்தட். த நெக்ஸ்ட் வெல்டிங். ரைட், இப்ப என்ன பண்ண, அல்ட்ராசானிக் கூட என்னன்னா ஹாம்பர் வந்து என்ன ஆகும், அட்டாச் பண்ணிருக்கோம். இப்ப என்ன பண்ற, அல்ட்ராசானிக் இப்ப வந்து ஒரு மெட்டல் வந்து ரெண்டு வந்து வெல்ட் பண்ணணும், இது ஏ இது பி, இதை வந்து எப்படி வெல்ட் வெல்டிங் பண்றது அல்ட்ராசானிக் வேவ் யூஸ் பண்ணி. இப்ப அல்ட்ராசானிக் வேவ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் யூஸ் பண்ணிக்கிறோம். அதை யூஸ் பண்ணி என்ன பண்றோம், அல்ட்ராசானிக் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அது கூட ஹாமர் அட்டாச் ஆயிருக்குது. ரைட், இப்ப அல்ட்ராசானிக் வேவ் வந்து பாஸ் பண்றோம், இப்ப வந்து ரெண்டு மெட்டல் வந்து நம்ம வெல்ட் பண்ணணும், அதுக்காக என்ன பண்றோம், ரெண்டு ஏ அண்ட் பி மெட்டல். இப்ப ஹாமர் என்ன ஆகும்னா, அல்ட்ராசானிக் வேவ் பாஸ் பண்ணதையும் ஹாமர் வந்து என்ன ஆகும், ஹீட் ஆகும். ஹீட் ஆகி இந்த ரெண்டு மெட்டல் என்ன ஆகும், வெல்ட் ஆகும். வெல்டிங் ஆகும் போது இதுல வந்து எந்த ஹீட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. நார்மல் எலக்ட்ரிக்கல் வெல்டிங் எல்லாம் பண்ணோம்னா என்ன ஆகும், ரெண்டு மெட்டல் வந்து வெல்டிங் பண்ணும் போது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா நீ அல்ட்ராசானிக் வேவ் யூஸ் பண்ணி நம்ம வெல்டிங் பண்ண அப்படின்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இது இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அல்ட்ராசானிக் வேவ் யூஸ் பண்ணி ரெண்டு மெட்டல் வந்து நம்ம வெல்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் சால்டரிங்.
பாத்தீங்கன்னா இப்ப அலுமினியம் எடுத்துட்டோம்னா நார்மல் எலக்ட்ரிக்கல் மெத்தட்ல வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியாது, சால்டிங் பண்ண முடியாது. இப்ப அல்ட்ராசானிக் வேவ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நாம சால்டிங் பண்றது? ஓகே, இந்த அல்ட்ராசானிக் கூட என்னன்னா, இப்ப அலுமினியம் நார்மலா வந்து அலுமினியம் வந்து எலக்ட்ரிக்கல் மெத்தட் வந்து ஈஸியா வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, சால்டிங் பண்ண முடியாது. இப்ப அல்ட்ராசானிக் வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்காக என்ன பண்றோம், யூசிங் தீஸ் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி அல்ட்ராசானிக் வேவ் ப்ரொடியூஸ் பண்றோம். அது கூட வந்து ஒரு சால்டிங் அயன் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். அந்த சால்டிங் அயன் நம்ம ஹீட் பண்ணுவோம். ஒரு எலக்ட்ரிக்கல் ஹீட் எலக்ட்ரிக்கல் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண, அல்ட்ராசானிக் வேவ்ஸ் நம்ம பாஸ் பண்றோம். ரைட், இப்ப வந்து அலுமினியம் பாஸ் பண்ணியும் அந்த ஹீட் சால்டர் அயன் வந்து அந்த அலுமினியம் மேல நான் பிக்ஸ் பண்ணிடுறோம். பிக்ஸ் பண்ண இந்த அல்ட்ராசானிக்னால என்ன ஆகுனா, ஒரு சம் அலுமினியம் ஆக்சைடு இருக்குது பாத்தியா, அது வந்து என்ன ஆகும், ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகி அந்த அலுமினியம் வந்து என்ன ஆயிரும்னா, இது கூட என்ன ஆயிரும், சால்டரிங் ஆயிரும். இது வந்து எதுக்கு அல்ட்ராசானிக்னா, ஒரு சில அலுமினியம் ஆக்சைட்ல ரிமூவ் ஆகி அந்த அலுமினியம் வந்து இந்த மெட்டீரியல் என்ன ஆகும், சால்டரிங் ஆயிரும். இந்த மெத்தட் தான் என்ன சொல்லும், சால்டரிங் மெத்தட். அல்ட்ராசானிக் வேவ் யூஸ் பண்ணி எப்படி சால்டரிங் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் அல்ட்ராசானிக் கிளீனிங். ரைட், இப்ப அல்ட்ராசானிக் வேவ் யூஸ் பண்ணி எப்படி கிளீன் பண்றது? இப்ப என்ன பண்ணோம், ஒரு கிளாஸ் டேங்க் இதுக்குள்ள என்ன பண்றோம், வாட்டர் நாம ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அல்ட்ராசானிக் வேவ் வந்து பாஸ் பண்ணணும். ஒரே ஒரு பீசோலெக்ட்ரிக் கிறிஸ்டல், சப்போஸ் இஸ் அ பீசோலெக்ட்ரிக் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி என்ன பண்றேன், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் பாஸ் பண்றேன். இந்த வாட்டர் வழியா பாஸ் பண்ணி என்ன ஆகும், அந்த அல்ட்ராசானிக் அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இப்ப நாம எந்த மெட்டீரியல் வந்து கிளீன் பண்றோம், அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கிற இந்த ஸ்மால் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணோம்னா, அந்த ஆர்டிகல் என்ன பண்ணணும், யூ ஃபிக்ஸ் இந்த மெட்டீரியல். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு இது எடுத்துக்கிறோம், ஒரு டேங்க் கிளாஸ் டேங்க் எடுத்துக்கிறோம். அதுல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு சோப் சொல்யூஷன், கொஞ்சம் சோப் சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிக்கலாம், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து நான் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி அல்ட்ராசானிக் வேவ்ஸ் பாஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகுனா, அந்த மாலிகுல் அந்த பார்ட்டிகல் என்ன ஆகும், மூவ் ஆகும், மூவ் ஆகும். அப்ப ஏன்னா எந்த மெட்டீரியல் வந்து நம்ம கிளீன் பண்ணணுமோ அந்த ஆர்டிகல் வந்து இங்க பிக்ஸ் பண்ணிட்டேன். பிக்ஸ் பண்ணிட்டு அந்த பார்ட்டிகல் வந்து மூவ்மெண்ட் ஆகாதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆர்டிகல் வந்து என்ன ஆகும், கிளீன் ஆகும். இதான் என்ன சொல்லுவோம், கிளீனிங் மெட்டீரியல். ரைட், நெக்ஸ்ட் கெவிடேஷன் அப்படின்னா, ரைட், இப்ப என்ன பண்ணலாம், சப்போஸ் யூ கன்சிடர் டேங்க் யூ ஃபில்ட் வித் வாட்டர், யூ பாசிங் தி அல்ட்ராசானிக் வேவ்ஸ், பாஸ் பண்ண அல்ட்ராசானிக் வேவ் பாஸ் பண்ண என்ன ஆகும், இதெல்லாம் வந்து என்னது, லோ பிரஷர் பபுள்ஸ் எல்லாம் என்ன ஆகும், பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா, அல்ட்ராசானிக் வேவ் என்ன ஆகுது, நோடுங்க ஒரு பாயிண்ட்ங்க போது என்ன ஆகும், கம்பர்ஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அதனால வந்து என்ன ஆகுனா, பபுள்ஸ் எல்லாம் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பப்புள்ஸ் வந்து என்ன ஆகும், இதுல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரைட், அந்த பப்புள்ஸ் சைஸ் வந்து எதுனா எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் தி பப்புள்ஸ். இதான் என்ன சொல்லுவோம், கெவிடேஷன். கெவிடேஷன் ஒன்னும் இல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து இது பாஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகே கம்பர்ஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் ப்ரொடியூஸ், அதனால என்ன ஆகும், இந்த பப்புள்ஸ் வந்து என்ன ஆகும், லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரோ பப்புள்ஸ் எல்லாம் இதுல ப்ரொடியூஸ் ஆகும். இதான் என்ன சொல்லுவோம், கெவிடேஷன் சொல்லுவோம். The size of the bubbles எப்படி இருக்கும்னா, இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா சைஸ் ஆஃப் தி பபுள்ஸ் வந்து என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சைஸ் ஆஃப் தி பபுள்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவோம், கெவிடேஷன்.